வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஏரா ஃப்ரையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த பீச் சைடுல இருக்கிற கடைகள் எல்லாம் எப்படி செய்றாங்களோ அந்த மாதிரி தான் செய்ய போறோம். இதுக்கு ஒரு கால் கிலோ க்ளீன் பண்ண ஏரால ஒரு ஸ்பூன் உப்பு, ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த எரா மசாலால நல்லா ஊறணும், அதனால ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு விட்டுடுங்க. ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஒரு ஸ்பூன் மிளகு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட நாலு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எரா ஃப்ரைக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மைதா எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, அதனால ஒரு நாலு ஸ்பூன் அரிசி மாவு போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தவாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த எறாவை அதில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ரெண்டு சைடுமே இந்த எறா நல்லா வேகணும், ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணாததுனால ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் டைம் ஆகும். இப்போ எறா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த எறா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது நார்மல் எறா ஃப்ரை மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எந்த வீடியோ அப்லோட் ஆனாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.